சங்கீதம் 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்காரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.